டாப் ஸ்லிப்பை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இருக்கு, காட்டு எருமை இருக்கு, அப்புறம் சிறுத்தை இருக்கு, புலி இருக்கு, கடமான் இருக்கு, சென்னை இருக்கு, உடும்பு இருக்கு, மலைப்பாம்பு இருக்கு, பாம்பு வகையில எக்கச்சக்கமா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, டாப் ஸ்லிப். பொள்ளாச்சியில் இருக்க டாப் ஸ்லிப்ல தான் நம்ம இருக்கோம். இந்த டாப் ஸ்லிப்பை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து யானை ஃபீடிங் ஒன்று இருக்குது. ஸோ 7:30 சஃபாரி ஏறணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யானை சஃபாரியை போய் அழகாக பார்க்கலாம். நம்ம டாப் ஸ்லிப்புக்கு மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு வந்து சேத்து மாட செக் போஸ்ட்டில் நம்மளை செக் பண்ணி என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க உள்ளே. அதே மாதிரி ஆல்கஹால் எதுவும் இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிறாங்க. வண்டி உள்ளே போகும்போது வழியில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி அனுப்புகிறாங்க. வைல்டு அனிமல்ஸ் எதாவது வரலாம் அப்படின்றதுக்காக. நாங்கள் வந்து டாப் ஸ்லிப்புக்கு ஃபேமிலியாக வரும்போது 20 பேர் வந்திருந்தோம். ஸோ டாப் ஸ்லிப்பில் நீங்கள் ஸ்டே பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஈவினிங் வந்து உங்களை மேலே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் டார்மெண்ட்ரி புக் பண்ணியிருந்தோம். 6000 ஆச்சு எங்களுக்கு. இந்த வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப லக்ஸுரியாக இருக்காது, ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக நல்லாவே இருந்துச்சு. ரூமில் வந்து பேக்லாம் வச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து கேன்டீனில், இந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே கேன்டீன் இருக்குது, இங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டான்ஸ், ட்ரைபல் டான்ஸ் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரைபல் டான்ஸை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஈவினிங் டைமில் நிறைய மான்கள், மயில்கள், நிறைய வனவிலங்குகளை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து போவோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரைபல் டான்ஸில் வந்து அவங்க எல்லோரையுமே கூப்பிட்றாங்க வந்து ஆட சொல்லி. ஸோ எங்கள் ஃபேமிலியிலேருந்தும் எல்லோரும் போய் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வைப்ரேஷனே வேறு லெவலில் இருந்தது. இல்லையே பாருங்கள். சஃபாரியில் கிளம்பிட்டோம். எலிஃபென்ட் ஃபீடிங் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கோயிலில் ஒரு யானையை பார்த்துருக்கலாம், ஒரு ரெண்டு யானையை பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு 20-30 யானைகள் இருக்குது, சுற்றியும் இருக்குது. இது ஒரு கிராமம் ஃபுல்லாகவே யானையாக இருக்குது. இவ்வளோ பெரிய மலைகளுக்கு பக்கத்தில் இந்த யானையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க, 6 கிலோ 7 கிலோ அது ஒவ்வொரு யானைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு யானைக்கும் பேர் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறது, நம்ம இதை நேராக வந்து பார்க்கும்போது தான் அந்த பிரம்மாண்டம் வந்து நம்மளுக்கு புரியும். வீடியோவில் பார்க்கும்போது கூட அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குமான்னு தெரில, பட் நிஜமாக ஒரு முறை நேரில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டாப் ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தவிர மற்ற வேலைங்களுக்கு எல்லாம், கைடாக இருக்கட்டும், மற்ற கேன்டீன் இந்த மாதிரி வேலைங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்ககிட்ட பேசுவோம். என் பேர் கௌரிங்க. ஓகே, டாப் ஸ்லீப் நார்மலாக வந்தால் எந்த டைமில் வரலாம், எப்போ வரணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஜூன் ஜூலையில் வந்துச்சுன்னா சீசன் இருக்குது. எப்படியும் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுருவாங்க, சீசன் நல்லாயிருக்கும். காலையில் 7:30 வந்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் ஃபீடிங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் காலையில் 7:30 2:00 வரைக்கும் அந்த வைக்கிள் சஃபாரி போய்க்கலாம். யானை சஃபாரியெல்லாம் இல்லை இப்போதைக்கு, கொரோனா ஆரம்பித்து இப்போ 3 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்குமே அந்த யானை சஃபாரி இல்லை, வைக்கிள் சஃபாரி மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ரூம் ஸ்டே பண்ணுறோம்னா ஸ்டார்டிங் ரேட்டு 3,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து 4:30 மேலே சஃபாரி கொடுப்பாங்க, போய் ரிட்டர்ன் ஆகிறப்ப 6:30 ஆயிரும். அப்புறம் இங்கே பார்க்குற மாதிரினா மியூசியம் இருக்குது, அப்புறம் வைக்கிள் சஃபாரி இருக்குது. இதில் ஒரு 50 மீட்டர் ரைட் சைடில் போனால் ஒரு மூலிகை வனம் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரைபல் மியூசியம் இருக்குது. நார்மலாக இங்கே தங்கினா என்ன மாதிரி மிருகத்தெல்லாம் பார்க்கலாம்? காட்டியானை இருக்குது, காட்டெருமை இருக்குது, அப்புறம் சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, கடமான் இருக்கு, சென்னை இருக்கு, உடும்பு இருக்கு, மலைப்பாம்பு இருக்கு, பாம்பு வகையில் எக்கச்சக்கமா இருக்கு. நார்மலா இங்க தங்கறத சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல வந்து பாத்துட்டு போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டாப் ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டு போறதை விட தங்கி பாக்குறது பெஸ்டா இருக்கும். ஓகே, எதனால அப்படி சொல்றீங்க? எதனாலன்னா ஈவினிங் டைம் தான் அனிமல்ஸ் கொஞ்சம் பாக்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கும். அப்போ வண்டியோட சத்தம் அதிகமா இருக்காது, ஆளுங்க சத்தம் எல்லாம் கம்மியாயிரும். அந்த மாதிரி டைம்னா சாயந்தரத்துக்கு மேலதான் பாக்கலாம். ரூம் புக் பண்ணணும்னா ஆன்லைனில் தான் பண்ண முடியுமா, இல்லை நேரில் வந்து புக் இல்லை ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியுமா? ஆன்லைன் புக்கிங் தாங்க சார். எல்லாமே ஆமாம், ஆனமலை டைகர் ரிசர்வ் உலாந்தி ரேஞ்சில் வந்து புக் பண்ணணும். ஏன் உலாந்தி ரேஞ்சில் புக் பண்ணால், இங்கே ஆனமலை டைகர் ரிசர்வ்னா 6 பிரிவாக இருக்குது, வால்பாறை, மணாமல்லி, உடுமலைப்பேட்டை அப்படி அந்த மாதிரி 6 பிரிவாக இருக்கிறதுல உலாந்தி ரேஞ்ச் உங்களுக்கு டாப் ஸ்லீப்பில் ரூம் வேணும்னா நீங்கள் உலாந்தி ரேஞ்சை மட்டும் ஏட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தாங்கன்னா எப்படி தாங்க முடியும்? எக்ஸ்ட்ரானா பண்ண ஒரு ரூமுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா பர்சன், 12 வயசு கீழே இருந்தாங்கன்னா சார்ஜ் பண்ண தேவையில்லை, 12 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு ரூமுக்கு 3 பேர் தங்கிக்கலாம். ஆனமலை ஃபாரஸ்ட்டில் மொத்தமாக 6 வகையான பழங்குடியினர் இருக்கிறதா சொல்கிறாங்க. மலசர், புலையர், காடர், முதுவர், இரவலர், மலைமலசர்னு. இவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்புறம் மலைமலசர் வந்து எலிஃபென்ட் கேம்ப்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுமிளகு, குங்குளம் எடுக்கிறது, அப்புறம் மலை தேன் எடுக்கிறது, அப்புறம் இந்த காட்டு கிழங்கு எடுக்கிறது. அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்குது. இவங்க புலையர், இவங்களும் யானை கேம்பில் தான் இருக்கிறாங்க. இவங்க முதுவரும் இரவாளரும் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை, இந்த இங்கே பரமக்குளம் சைடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இவங்க இந்த மக்கள் எல்லாருமே இங்கே மேலே இருக்காங்க. இவங்களுக்கு படிக்கிறது, இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எங்கே இருக்குது? இவங்களுக்கு ஸ்கூல் இங்கே 8th வரைக்கும் இருக்குங்க சார். 8th முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல் வேன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல் வேன்லாம் கீழே போயிட்டு வருவாங்க. சேத்து மடை, வேட்டைக்கரமுதூர், ஆனமலை இப்படி இருக்குது, உள்ளே போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கணும்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பக்கம் வரைக்கும் படிக்க வச்சுட்டுருக்குறாங்க. நாங்கள் நன்றி சொல்லணும்னா டூரிஸ்ட்டுக்கு தான் அதிகமாக நன்றி சொல்லணும். டூரிஸ்ட் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. ஏன்னா கொரோனா வந்தப்போ 3 வருஷமாக ரொம்பவே நாங்கள் லாக் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வண்டிக்கெல்லாம் பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பாதியாக ட்ரைபிளுக்குன்னு ஒதுக்கி அந்த மூலமாக தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க.
காடு இல்லைன்னா நாங்கள் இல்லை. ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.